ஹலோ கைஸ், வெல்கம் டு தி சேனல் தி கேமிங் ஸ்டாம். இப்போ வந்து இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம சேனலில். கவாசாக்கி அங்கே நிற்குது பாருங்கள், அங்கே பாருங்கள், கிராஃபிக்ஸு வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் வீடியோ வந்து நம்ம பிஎஸ் ஃபோர்லேருந்து போட போகிறோம். என்ன கேம்னா தி டிரைவ் கிளப் கேமு. இந்த கேம் பார்த்திங்கன்னா ஒரு கார் ரேஸ் கேம். போக போக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேம்ஸ்லாம் நம்ம போடலாம். இது வந்து ஃபஸ்ட் வீடியோனால இந்த மாதிரி வீடியோ போடுறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரி பேஸ்டு, மல்டிப்ளேயர் பேஸ்டு, அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, நம்ம போடுவோம். இது நம்ம ஃபஸ்ட் கேம். நம்ம வந்து இன்ட்ரோ கொடுப்போம் ஃபஸ்ட்டு. இப்போது டிரைவ் கொடுத்துட்டு இல்லை பைக்ஸ் ஓட்டலாம், காரும் ஓட்டலாம். நம்ம ஃபஸ்ட்டு கார் ஓட்டணும். பைக் வந்து கமிங் ஸ்டோனில் இருக்குது. இப்போ கனடா வானா, நம்ம வந்து ஜப்பான் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. அதான் ஜப்பான்குள்ளே போயிட்டு செகண்ட் இது போகலாம். மார்னிங் தான் வச்சுக்கேன், கிளியர் ஸ்கை கிளியராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளே கொடுத்துடலாம். இப்போ கார் எல்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கார் நிறையா கார் இருக்குது. லெவல் வைஸ் ஒரு ஒரு காரும் அன்லாக் ஆகும். வந்து இது ஃபஸ்ட்டு கார். இது ஃபஸ்ட்டு நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு ஒரு கார் தான் கொடுப்பான். அதோ இந்த மெர்சிடிஸ் கார் கொடுப்பான். இந்த மெர்சிடிஸ் காரை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கார் எல்லாம் அன்லாக் பண்ணும் ரேஸ் ஓட்டி. இப்போது இந்த கார் எல்லாம் அன்லாக் ஆகிருக்கு. இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் வெரைட்டி காரு. இங்கே பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ இருக்குது, ஆடி A5 R5. நெக்ஸ்ட்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் கார். ரெண்டு கார் தான் அன்லாக் ஆகிருக்கு. இது லெவல் ஷிஃப்ட் ஆகிக்க இருக்குது, ஷிஃப்டியில் மாஸான கார். ஹேண்ட்லிங்கெல்லாம் மாறும், ஹேண்ட்லிங், ட்ரிஃப்டிங்கு, டாப் ஸ்பீட். இப்போது நம்ம கலர் மாற்றுவோம் கஸ்டம்குள்ளே போயிட்டு. என்ன கலர் நீங்கள் லைனாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கலர் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் கேமில் வந்து பார்த்துக்கலாம். இது ஃபஸ்ட் கேம் நல்லா சும்மா ஒரு ரேண்டம் கலர் இருக்கிறேன். நெக்ஸ்ட் கேம் வந்து ஆடுவோம். நெக்ஸ்ட் எப்போ வியூஸ் போச்சுன்னா நிறைய லைவு அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். இப்போ இது வந்து ரெக்கார்டட். இப்போது பாருங்க பாருங்க, செம்மையாக இருக்கும் கிராஃபிக்ஸ். ஓகே, ஸ்கிப் கொடுத்துட்டு ரே ஸ்லோடாது. லோட் லோட் லோட். இது கூட ஸ்கிப் கொடுத்துடலாம். அந்த இந்த ஜப்பான் மேப்பில் ஆக்சுவலி என்னென்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதாவது கிராஃபிக்கு, ரோடு, சீனரி, சரௌண்டிங்கு, அந்த சவுண்டு கேளுங்க, செம்மையாக இருக்கும் அந்த சவுண்டு. கார் சவுண்ட்ஸ் ஆக்சுவலி எப்படி சவுண்ட், பேக்ரவுண்ட் சவுண்ட் எப்படி இருக்குன்னு, கம்மி பண்ணணுமா இல்லை ஏற்றணுமா நெக்ஸ்ட் கேம் சொல்லுங்க, அதுபடி பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போதைக்கு 50% வால்யூம் வச்சுருக்கேன். பாருங்க, டேர்னிங்கில் தான் நம்ம வந்து லீப் எடுக்க முடியும். எல்லாமே சாதாரணமாக ஓட்டுற மாதிரி எடுத்தோடனே ஃபஸ்ட்டெல்லாம் வர முடியாது. இந்த மாதிரி ரேஸ் இருக்கலாம், எடுத்தோடனே ஒரு ஒரு பொசிஷனாக லீட் எடுத்துகிட்டு லாஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு வர முடியும். சாடல் போடுகிறது. எடுத்துட்டோம், சிக்ஸ்த் பிளேஸில் இருக்கோம். ஒரு டனல்குள்ளே போடும் பாருங்க, வேறு லெவலில் இருக்கும் டனல். பக்காவாக இருக்கா, கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்கும். இது அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு பிஎஸ் ஃபோன், வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு போக போக நம்ம வந்து இது இப்போ வந்து பிஎஸ் ஃபோனில் போடுறோம். நெக்ஸ்ட்டு பிசி கேம்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் ஃபோன் கேம்ஸ், பப்ஜி, ஃப்ரீ ஃபயர். பப்ஜி இப்போ வராது, கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கு ஸ்டோரி பேஸ்ட் கேம்ஸ்லாம் போக போக வியூஸ் அதிகமாக ஆகும், இதெல்லாம் போட முடியும். ஏன்னா அவங்க தான் பார்ப்பாங்க நிறைய பேர். ஸ்டோரி பேஸ்ட் நிறையா கேம்ஸ் நிறையா பேசுறது கம்மியாக இருக்கும். அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இது வந்து 10 minutes வீடியோ, ஃபஸ்ட் வீடியோனால போக போக லைவ் இந்த மாதிரி வீடியோஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, அந்த டைனிங்கில் போட முடியாது பார்ப்பாங்க. 50% இருக்கும். 62 இது ஸ்பிரிண்ட் மாதிரி, இது நம்ம இப்போ 65% முடிச்சிருக்கோம். இந்த சீன் அடிப்பானுங்க வேறு லெவலில் இருக்கும். ஜப்பான் ஆகிச்சேன், நார்வே கூட நல்லா இருக்கும், ஸ்காட்லாண்ட் சாங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியே பேரோட இருக்கும். ஓகே, முன்னாடி வந்துட்டோம்.
கியர் மேனுவல் கியர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. நம்ம போகிறது மேனுவல்னால் நம்ம எப்போ வேணால் மாற்றிக்கலாம். அது ஆக்சுவலி ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்குது. ஸோ இந்த போட்டுக்கலாம் ட்ரைனிங்கில் போது 95% இருந்துச்சு. முடிவுதான் பார்ப்போம். ஓகே, ஃபோர்த் பிளேஸ் பரவாயில்ல. ஓ பார்த்துக்கலாம் ரிசல்ட்ஸு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கணும், நம்மளும் சேம் கார் தான் வச்சு ஓட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்துட்டு வேறு பிளேஸில் ஓட்டுவோம். இப்போ ஜப்பானில் ஓட்டணும். இப்போது ரேஸ்ல போயிட்டு ட்ரிஃப்ட்டு ஸ்ப்ரிண்ட்டு டைம் லேப்ஸ் எல்லாம் போக போக பார்த்துக்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து கனடாக்குள்ளே போயிட்டு தேர்ட் மேப்பில் ஓட்டுவோம். நிறைய மேப்ஸ் இருக்குது, நம்ம இப்போ தேர்ட் மேப்பில் ஓட்டுவோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அதே செட்டிங்ஸ் தான். மார்னிங் கிளியர் ஸ்கை. கார் மாற்றுப்போம். கார் வந்து நம்ம வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் வச்சுக்கலாம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிக்கப் ஸ்பீட் எடுக்கும். கலர் மாற்றிடலாம். சிஸ்டம்குள்ளே போயிட்டு பெயிண்ட் என்ன பெயிண்ட் சும்மா ஏதாவது பிளாக் பெயிண்ட் வச்சுக்கலாமா, ஷைனிங்காக இருக்கும். ஏ பார்ப்போம் வேறு என்ன. ஓகே, பிளாக்கே வச்சுக்கலாம். ஓகே, ஸ்கிப் கொடுத்துட்டு டவுன்லோட் ஆகுது, லோட் ஆகுது. வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு சொல்லுங்கள். பேக்ரவுண்ட் வாய்ஸும் இந்த வாய்ஸும் அந்த அதுபடி நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் கற்றுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் பாருங்கள் செம்மையாக இருக்கும். ஹை குவாலிட்டியில் வச்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம் ரேஸை. சவுண்டை பாருங்கள், அந்த காரோட சவுண்டை பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏதோ ஸ்பிரிண்ட் மாதிரி தான். நம்ம எப்பவுமே டுவெல்த்தில் தான் இருக்கோம். லெவன்த்தோட ட்ரைனிங்லேயும் எடுத்துகிட்டு வந்தோம், லீடு எடுக்கணும். ஆக்சுவலி இதில் வந்து டிராஃபிக் ஆஃபில் இருக்குது. டிராஃபிக் நம்ம ஓட்டும்போது டிராஃபிக் வராது. செட்டிங்ஸில் போய் பார்க்கணும் டிராஃபிக் எப்படின்னு. ஆன் ஆன் ஆஃபில் இருக்குது. ஆஃபில் இருக்கனால இப்படி வருதா இல்லை ஆன் பண்ணிக்கலாமான்னு பார்க்கணும். பாருங்கள் செம்மையாக இருக்கும். பொசிஷன் ஃபஸ்ட் வர எப்படியாச்சும் ட்ரை பண்ணோம். ட்ரைனிங் கொஞ்சம் ஓகே. செவன்த் பொசிஷனில் வந்துருக்கோம். ரோடு எல்லாம் செம்மையாக இருக்கும். இந்த ட்ரைனிங் டேமேஜ் ஆனில் இருக்கு, அதான் காரை பார்த்தாலே தெரியும் டேமேஜ் இல்ல. கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ரெண்டு மூணு தான் ஓட்டினா தான் கண்ட்ரோல் பண்ணுவேன். கார் நீங்கள் 150, 160 போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம் கார் கண்ட்ரோல் பண்ண. பறப்போம் அப்படியே கார். நீங்கள் ஸ்ட்ரெயிட் ரோடில் சும்மா ஒரு கட்டு கட் பண்ணுன்னா கூட ரொம்ப கஷ்டம். ட்ரிஃப்ட்டு இந்த கார் அவ்வளோ ட்ரிஃப்ட் அடிக்காது. ஆனால் சில காரெல்லாம் அது ரொம்ப டாப் ஸ்பீட் போகிற கார் கூட ஹேண்ட்லிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ட்ரிஃப்ட்டு ஈஸியாக அடிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு விட்டு லைட்டாக வெளில போனாலே ட்ரைனிங்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரிஃப்ட் அடிக்கும். அதிலே நம்ம வந்து லீடை விட்டுடுவோம். பாருங்கள் செகண்ட் பிளேஸு பின்னாடி எங்கே வரான்னு பார்ப்போம். ஸ்ட்ரெயிட் ரோடு பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க. 50% முடிஞ்சிருக்கு. அவனை லீவ் ஃபஸ்ட் பிளேஸ் போனோம், லீட் எடுக்கணும். பறக்கிறான் அவன், என்ன காரன்னு தெரில. நெக்ஸ்ட்டு வந்து எப்போ வீடியோ போடுவோம்னு தெரில. நாங்கள் கம்யூனிட்டி இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். சீனரியை பாருங்க, ஆசை இருக்கும். ஓகே, அதே செகண்ட் பொசிஷன் பாருங்க. தோக்க அடிக்கணும்ல, பிக்கப் வர முடியும். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை அப்படியே லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தான்.
இது ஃபஸ்ட் வீடியோ தான், அதனால தான் இது கார் ரேஸ் மாதிரி எடுத்துவோம். போக போக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் எல்லாம் வரும், ஸ்டோரி பேஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டே இருக்க முடியாது எல்லா அட்வான்டேஜ்லையும். ஆக்சிலரேஷன் விட்டுட்டு தான் போவோம், டர்ன் பண்ண முடியும், இல்லைன்னா போடி முடிவோம். வந்து ஆக்சிலரேஷனை விட்டுட்டு சம்டைம்ஸ் பிரேக் போடலாம். 80-90% வந்துச்சு. ஏகே நான் அவனை முடிக்க முடியாதோ, தோக்கடி முடியாதோ மட்டும். 96 அவள் தான் போச்சு. இது பண்ணிட்டான், தான் வந்துச்சு ரேஸ். ஓகே காய்ஸ், அவள் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ரிசல்ட் இது. அவள் தான், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஓகேவா, இதுதான் நம்ம சேனல் கேமிங் ஸ்ட்ராம்.